அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஒரு அமானுஷ்யமான சூழலில் இருந்துட்டுருக்கணும். என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னவோ நடந்துருது. இதெல்லாம் ஒரு கனவாக இருந்துடாதா? உலகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு மாறிவிடாதாங்கிற ஏக்கம் எழாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். உலகமே இந்த பிரச்சனையால் தவித்து தனித்து இதற்கான தீர்வுகளை ஆராய்ந்து அதை முன்வைக்குது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு தெரிகிறதுக்கு முன்னாடி உடனடி தீர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம முன்னாடி இப்போது வைக்கப்பட்டுள்ள உடனடி தீர்வு நம்ம எல்லோருமே இல்லத்தில் இருக்கிறது. அவசியம் மேற்பட்டால் மட்டுமே வெளியில் வரணும். அப்படி வரும்போது கண்டிப்பான முறையில் மாஸ்கை எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் முகக்கவசம் இல்லை, இது உயிர்கவசம். நம்ம ஒருத்தரோட உயிர்கவசம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கும் உற்றார் உறவினர் ஏன் இந்த உலகத்திற்கே உயிர்கவசம். நம்ம வெளியில் போகும்போது கல்லும் முள்ளும் குத்திவிடக்கூடாதுன்னு சொல்லி செருப்பு அணிஞ்சிட்டு வெளியில் போகிறோம். உயிரையே பணையம் வச்சு மாஸ்க் அணியாமல் வெளியில் போகலாமா? நீங்கள் செருப்பு அணிந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் அணிந்திருக்கிறோமா முகத்துலங்கிறத செக் பண்ணி பார்க்காம வெளியில் போயிடாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே அதிகமாக உற்று உற்று பார்த்தா நமக்கு மனப்பதட்டம் வரதான் செய்யும். ஆனால் பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ளாமலே இருந்துட்டோம்னா அதை கோப்ப பண்ணக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டம் நமக்குள்ளே எழாமல் இருந்துடும். அதனால் ஒரு பிரச்சனையை தெரிந்து கொள்ளும் போதே இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதுங்கிறதை தெரிந்து கொண்டு அந்த தீர்வை நம் சரிவர முறைப்படி பயன்படுத்தி கொண்டால் உலகத்திற்கே இந்த தீர்வு வெகு சீக்கிரமாக வந்துவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்முடைய ஒத்துழைப்பை இதுக்கு நம்ம கொடுப்போம். நம்முடைய இம்யூனிட்டியை வளர்த்துக்குருவோம். நமக்கு முன்வைக்கப்படுகிற அடுத்த தீர்வான வேக்சினேஷனை நம்ம செலுத்திக்கிறோம். தைரியத்தோடு இருந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதன் தீர்வை நம்ம வெகு சீக்கிரம் கொண்டு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும்.